நம்ம வீட்டிலே பன்னீர் செய்ய போகிறோம். அதுக்காக நான் 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்க போகிறேன். நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பால் யூஸ் பண்ணி வேணாலும் பன்னீர் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆவின் பாலில் ஆரஞ்சு கலர் பால் பேக்கெட் யூஸ் பண்ணி பன்னீர் செய்ய போகிறேன். இந்த பால் பர்டிகுலராக அடி பிடிக்கும், அதனால் இதை கிளறி விட்டுக்கிட்டு ஒரு 2-3 கொதி நல்லா கொதித்து பாலை காய்ச்சிக்க போகிறேன். பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இது கூட இப்போது 2 டேபிள்ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்ததும் பால் திரள ஆரம்பிக்கும். அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே பால் கம்ப்ளீட்டாக திரண்டுரும். தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சிடும். அப்படி பிரியலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வினிகர் வேணால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ 1 நிமிஷத்துக்குள்ளே எப்படி திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வடிச்சுக்கலாம். ஒரு வடி பாத்திரத்தில் சுத்தமான காட்டன் துணி அல்லது காடா துணி இல்லைன்னா சீஸ் கிளாத் யூஸ் பண்ணி, இட்லி துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி இதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வடிச்சுக்கோங்க. இது சூடாக இருக்கனால ஒரு ஸ்பேட்டலா யூஸ் பண்ணி நான் அதை பிழிஞ்சு விடுறேன். நல்லா வடித்தாச்சு. இப்போ இதை நார்மல் வாட்டரில் இதை நம்ம அலசிக்கலாம். அதாவது பச்சை தண்ணியில் இந்த பன்னீரை நம்ம நல்லா அலசிக்கணும். வினிகரோட டேஸ்ட்டு, வினிகரோட ஸ்மெல் போகும். அப்போ தான் நல்லா நிறைய தண்ணி விட்டு நல்லா இதை அலசிக்கோங்க. அவ்வளோதான், அலசியாச்சு. இப்போ மறுபடியும் இதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த பன்னீரை மட்டும் இப்போ பிழிஞ்சு தனியாக எடுத்துக்கலாம். கையில் நல்லா இறுக்கி பிழிஞ்சு பன்னீரை மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸஸான வாட்டர் எல்லாத்தையும் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துருங்க வெளியே. உங்களால் எவ்வளோ டைட்டாக இறுக்கி பிழிய முடியுமோ பிழிஞ்சு இதில் உள்ள நீர் எல்லாத்தையும் எடுத்துருங்க. அப்போ தான் வினிகரோட வாசம், வினிகரோட டேஸ்ட்டு சுத்தமாக போய் நமக்கு டேஸ்டியான பன்னீர் கிடைக்கும். நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ அதை நம்ம ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். இந்த பன்னீர் மேலே ஒரு வெயிட் வச்சு நான் அதை ரெஸ்ட் பண்ண விட போகிறேன். இதே பாத்திரத்தில் பன்னீர் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, மொத்தமாக வேணும்னா மொத்தமாக, இல்லைனா நீளமாக வேணும்னா நீளமாக, எப்படி வேணுமோ அது போல் வச்சு, ஏன்னா அந்த துணியில் மேலே வெயிட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஷேப்பில் கட்டுறீங்களோ அதே ஷேப்பில் தான் உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செட் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இது மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே இதை ரெஸ்ட் பண்ண விட போகிறேன். 1 மணி நேரம் அப்படியே அதை ஓரமாக வச்சுருங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது பன்னீர் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி கெட்டியமான பன்னீர் கிடைக்கும் நமக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு பன்னீர் கிடச்சிருச்சு. ஸோ 200 கிராம் பன்னீர் நமக்கு ரெடி ஆயிருக்கு. அதாவது 1 லிட்டர் பாலில் 200 கிராம் பன்னீர் கிடைக்கும். கிட்டத்தட்ட 200 கிராம், வெளியே 200 கிராம் வாங்கினீங்கன்னா 80 ரூபா, நம்ம வீட்டிலே 45 ரூபாயிலே 1 லிட்டர் பால்லே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் பன்னீரை. ஸோ இது நமக்கு மிச்சமும் கூட, ரொம்ப டேஸ்டியானதும் கூட, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, ரெகுலராக சேர்த்துக்கோங்க. வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.